நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக திருக்குறுங்குடி கலக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மா மற்றும் உளுந்து போன்ற பயிர்கள் காற்றின் வேகம் காரணமாக சேதமடைந்திருக்கின்றன. இந்த பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார். நாகராஜன், கூடுதல் தகவல். அரபிக்கடலில் உருவான டவுரிய புயல் காரணமாக நேற்று இரவு நெல்லை மாவட்டம் கலக்காடு திருநங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பல ஏக்கர்கள் பயிரிட்டு வந்த ஏத்தன், செவ்வாழை, தொழுவன் உள்ளிட்ட வாழைகள் முற்றிலும் முறிந்து விழுந்தன. மேலும் ஒரு சில நாட்களுக்கு அறுவழியில் உள்ள தருவாயில் இந்த பயிர்கள் நாசமாயின. மேற்பட்ட வாழைகள் சரிந்து விழுந்தது. மேலும் மாமரம் மற்றும் வேரோடு சாய்ந்தது. மாமரம் மற்றும் உளுந்து பயிர்கள் நாசமாயின. அனைத்து நாசமாயினால் இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். மேலும் முறிந்து விழுந்த வாழைக்கு ₹200 நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கொரோனா தொற்று காரணமாக இருக்கும் காலங்களில் வங்கிகளில் தடம் வாங்கிதான் வாழை பயிர்களை பயிரிட்டோம். ஆனால் அவை அனைத்தும் புயலினால் சரிந்து விழுந்தன. ஆகவே மத்திய மாநில அரசுகள் இதனை கணக்கில் எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும். கடந்த ஆண்டுகளில் ஓகு புயல் காரணமாக பல பயிர்கள் சேதமாகின. ஆனால் கடந்த அரசு எங்களுக்கு எதுவும் எந்த உதவியும் செய்யவில்லை. தற்போது பொறுப்பேற்றிருக்கும் அரசாவது எங்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். தகவல்கள் தந்தமைக்காக நன்றி நாகராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.